சார், பழைய புத்தகத்தை போய் வாங்காது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். புத்தகம் என்பது பழைய புத்தகமாக இருக்கலாம், ஆனால் அதில் உள்ள செய்திகள் என்பது நமக்கு வந்து புதுசு. எதுக்காக இத்தனை இலக்கிய வரலாறுகள், எதுக்காக நம்ம வாசிக்கணும்? அன்பிற்குரிய நண்பர்களுக்கு நம்முடைய வணக்கம். இந்த பிஜிடிஆர்பிக்கு என்னென்ன புத்தகங்களை வாசிக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் என்பது வந்துக்கிட்டே இருக்கும். 11 யூனிட்டுக்கு சம்மந்தப்பட்ட எந்த நூல்கள்லாம் வாசிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு யூனிட்டுக்கும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்தந்த யூனிட்டு நம்ம நடத்துகின்ற பொழுது என்னென்ன புத்தகங்களை நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோலேயே நம்ம வந்து சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் அந்தந்த வீடியோ கீழேயே நம்ம வந்து லிங்க்கும் நம்ம வந்து கொடுக்குறோம். அதை பார்த்து கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த யூனிட்டெல்லாம் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே அடிப்படையில் இலக்கிய வரலாறை நம்ம நிச்சயமாக வந்து வாசிச்சிருக்கணும். அது என்னென்ன இலக்கிய வரலாறுகளை வாசிக்கலாம் அப்படின்னா, டிஆர்பி போர்டிலே ரெக்கமெண்ட் பண்ண ஒரு புத்தகம் என்ன அப்படின்னா, முனைவர் தமிழர்னல் ஐயா அவர்கள் எழுதின இலக்கிய வரலாறு நூல்களை கட்டாயமாக வாசிக்கணும். அதனுடைய அடுத்தது முனைவர் மு வரதராசனார், அதாவது மூவா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம், அந்த இலக்கிய வரலாறையும் நம்ம கட்டாயம் வாங்கி வாசிக்கணும். இந்த மூவாவினுடைய இலக்கிய வரலாறை நம்ம வாசிக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும், ரொம்ப சுவைபடவும் இருக்கும். ஒரு பெரிய புத்தகம் போன்ற ஒரு அமைப்பு தான் இருக்கும், ஆனாலும் மிக எளிமையான முறையிலையும் ரொம்ப சுவையான முறையிலையும் அந்த செய்திகள் அப்படியே ஓட்டம் என்பது இருக்கும், மிக சுலபமாக வாசித்து விடலாம். இதனுடைய அடுத்த நிலையில் முனைவர் பாக்கியமேரி அம்மா அவர்கள் எழுதின ஒரு இலக்கிய வரலாறும் இருக்கிறது, அந்த இலக்கிய வரலாறும் நம்ம வந்து கட்டாயமாக வாங்கி நம்ம வந்து வாசிக்கணும். அதற்கு அடுத்தது ஒரு 2 நூல்கள் என்பது இருக்கிறது. அந்த 2 நூலுமே ஒரு பக்கம் வாசிப்பதற்கே நமக்கு சற்று நேரம் என்பது எடுக்கும், ஆனால் ஒவ்வொரு பக்கத்திலுமே அவ்வளவு 1 மார்க் வந்து நம்ம வந்து எடுக்கலாம், ரெஃபர் பண்ணி எடுக்கலாம். அது யார் அப்படின்னா, முனைவர் காக்கோ வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் எழுதின அந்த இலக்கிய வரலாறை நிச்சயமாக நம்ம வந்து வாங்கியிருக்கணும். இதுக்கு அடுத்த நிலையில் இன்னொரு இலக்கிய வரலாறு ஒன்று இருக்குது, பேராசிரியர் மதுச விமலானந்தம் அப்படின்னு ஒரு ஐயா எழுதியிருக்கிறார். அவர் எழுதப்பட்ட அந்த இலக்கிய வரலாறு நூலையும் நம்ம கட்டாயம் வாங்கி நம்ம வந்து வாசிக்கணும். சுருக்கமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மதுச அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மதுச விமலானந்தம் அப்படிங்கிறது தான் மதுச இலக்கிய வரலாறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கடைகளில் நீங்கள் கேட்டாலே அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்தது தேவிரா அவர்கள் எழுதின இலக்கிய வரலாறு, இது 1 மார்க் டைப்பில் தான் வந்து வரும். இதை நம்ம வாசிக்கிறதுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் விரைவான முறையில் நம்ம படித்தோம் அப்படின்னா மறக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல என்ன செய்யணும், அந்த 1 மார்க் டைப்பில் இருக்கக்கூடிய தேவிரா அவர்கள் எழுதின அந்த இலக்கிய வரலாறை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முன்பு சொன்னோம் பாருங்கள், ஒரு 4 இலக்கிய வரலாறு, முனைவர் தமிழர்னல் அவர்கள் எழுதின அந்த இலக்கிய வரலாறு, முனைவர் மூவா அவர்கள் எழுதின இலக்கிய வரலாறு, முனைவர் பாக்கியமேரி அம்மா எழுதின அந்த இலக்கிய வரலாறு, காக்கோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காக்கோ வெங்கட்ராமன் ஐயா எழுதினது, முனைவர் மதுச விமலானந்தம் ஐயா எழுதினது, இந்த நூல்களெல்லாம் நிறையா வாசிங்க. அதனுடைய பிறகு இறுதி கட்டத்தில் இந்த தேவிரா அவர்கள் எழுதின அந்த நூலையும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, நம்முடைய நிலை எந்த அளவிலே நிற்கிறது, நம்முடைய திறன் அப்படிங்கிறத நம்மை நாமே அடையாளம் கண்டு கொள்வதற்கு இது வந்து ஒரு வாய்ப்பு அமையும். உங்களுக்கு ஒரே கேள்வி ஒன்று எழலாம், எதுக்காக இத்தனை இலக்கிய வரலாறுகள், எதுக்காக நம்ம வாசிக்கணும்? எதற்காக வந்து இத்தனை இலக்கிய வரலாறு நம்ம வாசிக்கணும் அப்படின்னா, ஒரு இலக்கிய வரலாறில் இருக்கின்ற செய்தி மற்றொரு இலக்கிய வரலாறில் இருக்காது. அடிப்படையான செய்திகள் என்பது இருக்கும். இப்போ 50 காப்பியங்கள்னால் என்ன அப்படிங்கக்கூடிய செய்திகள், 8 தொகை நூல்கள்னால் என்னென்ன செய்திகள், இலக்கணம் பற்றியது, இலக்கியம் பற்றிய செய்திகள், மொழியலை பற்றியது, திறனாய்வு பற்றியது, எல்லா செய்திகளும் எல்லா இலக்கிய வரலாறுலையும் அடிப்படை செய்திகள் என்பது இருக்கும். அதனை தாண்டி உள்ளார்ந்த செய்திகள், ஒரு இலக்கிய வரலாறில் இருக்கின்ற அந்த செய்தி மற்றும் ஒரு இலக்கிய வரலாறில் இருக்காது. இப்போ உதாரணத்திற்கு மூவாவில் கொடுக்கப்பட்டுள்ள உள்ளார்ந்த செய்திகள் என்பது தமிழர்னல்ல இருக்காது, தமிழர்னல்ல உள்ளது வந்து மூவாவில் வந்து இருக்காது. இது மாதிரி தான் ஒவ்வொரு இலக்கிய வரலாறுலையும். இதில் எந்தெந்த அந்த இலக்கிய வரலாறுகளில் புதுமையான செய்திகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தனியாக நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கணும். அதில் இருந்தால் கேள்விகள் என்பது வரும், புரியுதுங்களா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இலக்கிய வரலாறுகளை, நிறைவான இலக்கிய வரலாறு நம்ம வந்து படிக்கணும். எந்த இலக்கிய வரலாறு நாம் வாசிக்கின்றோமோ இல்லையோ, நம்ம இப்போ சொல்லப்பட்ட இலக்கிய வரலாறுகளை கட்டாயமாக நம்ம வந்து வாசிக்கணும். வாசிப்பது என்பதை விட அதை வந்து சுவாசிக்கணும் நம்ம, அப்போ தான் தேர்வில் வந்து வெற்றி அடைய முடியும். இதை யாரை கேட்டாலும் இப்படி தான் சொல்லுவாங்க, இந்த இலக்கிய வரலாறு ரொம்பவே முக்கியமானது. இப்போ நம்ம சொன்ன இலக்கிய வரலாறுகள், எல்லா புத்தகத்தையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 1000 ரூபீஸ்க்கு மேலே வந்து வரும். கிட்டத்தட்ட 5-6 இலக்கிய வரலாறுகள் சொல்கிறேன், இதெல்லாத்தையும் சேர்த்து வாங்கணும் அப்படின்னா வரும்.
இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு யோசனை என்பது வரும், வாங்கித்தான் ஆகணும். ஆனால் ஒருவேளை இல்லை சார் அவ்வளோ பட்ஜெட் போட்டு வாங்க முடியாது அப்படின்னா அதுக்கு மற்றும் ஒரு வழி என்பது இருக்கிறது. இந்த பழைய புத்தக கடை அப்படின்னு சொல்லியிருக்கோம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, சென்னை இது போன்ற அந்த பகுதிகளெல்லாம் பழைய புத்தக கடைன்னு சொல்லியிருக்கோம். அந்த இடங்களுக்கு போனீங்கன்னா இந்த இலக்கிய வரலாறுகள்லாம் நல்லா புது புத்தகமாகவே இருக்கும். அந்த புத்தகத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாதி விலைக்கு வந்து வந்து கொடுப்பாங்க. அப்போ நமக்கு இந்த எல்லா புத்தகத்தையும் சேர்த்தே ஒரு 500 ரூபாய்க்குள்ளார நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடலாம். பல பேர் நினைக்கலாம் சார் பழைய புத்தகத்தை போய் வாங்காது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். புத்தகம் என்பது பழைய புத்தகமாக இருக்கலாம், ஆனால் அதில் உள்ள செய்திகள் என்பது நமக்கு வந்து புதுசு. அதனால் ஒன்று புதிய புத்தகம் வாங்கலாம், அல்லது பழைய விலையில் கூட அந்த புத்தகங்களை வாங்கி கூட சேகரித்து நம்ம வந்து குறிப்பு எடுத்து நல்லா படித்தோம் அப்படின்னா இந்த பிஜி தேர்வில் வந்து நிச்சயமான ஒரு வெற்றியை வந்து நம்ம வந்து அடையலாம். சில நபர்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னா நெட்லலாம் வந்து பிடிஎஃப் ஃபைல்லாம் கிடைக்குது இந்த இலக்கிய வரலாறு, அதை வச்சு படிக்கலாமா அப்படின்னா படிக்கலாம். அது ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து வாசிக்கணும் அல்லது படித்ததை வந்து நினைவு கூறணும் அப்படின்னா ஒரு செல்ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ ஏதோ ஒரு சைடு நம்ம எடுத்து வச்சு படிக்கலாம். ஆனால் நெட்டில் மட்டுமே டவுன்லோட் பண்ண அந்த பிடிஎஃபை மட்டுமே நம்பி தான் நம்ம படிக்கணும் அப்படின்னா அது வந்து இயலாத காரியம், அது வந்து முடியாது, ரொம்ப கஷ்டம். அது எவ்வளவு தான் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருந்தாலும் நம்ம கையில் வச்சு ஒரு புத்தகத்தை வாசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்ஃபோனில் உள்ள அந்த நிலைங்கிறது சரியாக அமையாது. அதனால் புத்தகத்தை நம்ம வாங்கி அதில் கையில் தொட்டு அதை படித்து அதில் சில குறிப்புகள்லாம் எடுத்து அண்டர்லைன் பண்ணி எந்த செய்தி இதில் விடுபட்டிருக்கு, எந்த செய்தி நம்ம கூடுதலாக தகவலை எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் அதிலே நோட் பண்ணி அப்படி வாசிக்கும் பொழுது அது வந்து சரியாக இருக்கும். அதனால் நண்பர்களே, இந்த பிஜி தேர்வில் வெற்றி அடைவதற்கு பிற யூனிட்டை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நம்ம சொல்லப்பட்ட இந்த இலக்கிய வரலாறு நூல்களை சேகரித்து அதில் உள்ள செய்திகள்லாம் தெளிவுரை படித்து நல்லா நினைவு கூர்ந்த செய்திகளை மற்றவர்களோடு கொஞ்சம் பகிர்ந்து நம்ம படிக்கும் பொழுது நம்ம படிக்கப்பட்ட செய்திகளும் நம்முடைய நினைவில் இருக்கும், அல்லது நமக்கு நாமே சில கேள்விகளை கேட்டு அதற்குரிய பதிலையும் நம்மளே சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் நம்மளுடைய நினைவில் அந்த விடைகள்லாம் நீங்காமல் இடம்பெறுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். நிறைவான முறையில் நீங்கள் எல்லோரும் வாசிங்க, நம்பிக்கையோடு முயற்சியை தொடர்ச்சியாக செய்யுங்க. கூடிய விரைவில் வெற்றி வாகை சூடுவதற்கு நம்முடைய வாழ்த்துக்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.